ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜிப்பர் பவுச், அதாவது காயின் பவுச்சு. அது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஜிப்பு வந்து அகலம் வந்து 6 இருக்கிற மாதிரி வந்து ஜிப் எடுத்துக்கிட்டேன். துணியும் வந்து அதே மாதிரி அகலம் வந்து 6 எடுத்துக்கலாம். உயரம் வந்து 5 இன்ச்சஸ் கிட்ட எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்மளுக்கு 2 கிளாத் வேணும். இன்னொரு கிளாத்தையும் நான் வந்து அகலம் 6 இன்ச்சஸும் உயரம் வந்து 5 இன்ச்சஸும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். உள் துணி நம்ம வந்து இந்த மாதிரி பிளாக் கிளாத் எடுத்திருக்கேன். உள் துணியும் அதே இன்ச்சஸில் தான் நம்ம அளந்துக்க போகிறோம். அதாவது அகலம் வந்து 6 இன்ச்சஸும் உயரம் வந்து 5 இன்ச்சஸும். இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த உள் துணியை வச்சுக்கலாம், பிளாக் கிளாத்து. அதுக்கு மேலே ஜிப்பரை வச்சுருக்கோம். அதுக்கும் மேலே இந்த மேலே வைக்கக்கூடிய துணியை வந்து பேக் சைடில் நான் திருப்பி வச்சு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். நம்ம சோட சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து நம்ம தைச்சிக்கணும். அந்த ஜிப்பில் வர மாதிரி, கிளாத்துலேயும் வர மாதிரி. இப்போது இந்த துணியை வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து படிமான தையல் வந்து போட போகிறோம். இந்த படிமான தையல் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, துணிக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் கிடைக்கிறதுக்காக இதை போடுறோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். உள் துணியாக அந்த பிளாக் துணியும், வெளி துணியில் அந்த பிங்க் கலர் கிளாத்தையும் வந்து கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உள் பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். உள் பக்கம் நம்ம கிளாத்தை வந்து பாக்ஸ் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ துணியில் கொஞ்சம் பகுதிகள் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்திருக்கும். அதை நம்ம வந்து அளந்து வந்து சிசரால் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் நம்ம படிமான தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது துணியோட உள் பக்கத்தில் தான் நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். துணியோட பேக் சைடு அதாவது உள் பக்கத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க எடுத்துக்கலாம். இந்த தையலை வந்து நம்ம 2 தடவை வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போது உள் பக்கம் கைவிட்டு நம்மளோட குட் சைடை வெளியில் திருப்பிக்கலாம். நம்மளோட ஜிப்பர் பவுச், அதாவது காயின் பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.